தமிழ் பேசுமாலேக்கு நல்லவங்களுக்கு வணக்கம். நம்ம ஈஸியாக ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம மாம்பழத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலாம். இது வந்து மாம்பழம். இப்போ மாம்பழ சீசன்றதுனால நல்லா கிடைக்கும். இது வந்து கலர் கொஞ்சம் கம்மினாலும் நல்ல டேஸ்ட்டான மாம்பழம். இப்போ ஒரு கப்பு மாம்பழத்தை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுடலாம். இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் தான் நம்ம எடுத்துருக்கோம். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம். அதேமாதிரி விப்பிங் க்ரீம் ஒரு கப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இதில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் சேம் அளவு தான். ஒரே ஒரு கப்பு, மூணுமே வந்து ஒரு கப்பு தான். இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போது நம்ம வந்து கொஞ்சம் மாம்பழம் சின்னதாக கட் பண்ணது இந்த பவுலில் நம்ம போட்டுடலாம். இதில் வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். சின்ன பீஸ் மட்டும் போட்டுக்கலாம், பெரிய பீஸ் வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம வந்து அரைச்சி வச்சது நம்ம எடுத்துடலாம். இதில் போட்டுடலாம், நம்ம ஊற்றிக்கலாம். மாம்பழம், கண்டென்ஸ்ட் மில்க்கு, விப்பிங் க்ரீம் இதெல்லாம் கூட மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா அரைச்சிருக்கேன். இது இதில் போட்டு இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு கரெக்டாக இது பண்ணிடலாம். இப்போது இதில் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் லெவல் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 மணி நேரம் ஃபீஸருக்குள்ளே வச்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துட்டோம். நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீம், ரொம்ப ஈஸியான ஐஸ்கிரீம். நம்ம வந்து மாம்பழம், இப்போது சீசன், அதனால் மாம்பழம். ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம் மாம்பழத்தை வச்சுட்டு. கொஞ்சம் க்ரீமும் கொஞ்சம் மாம்பழம். அப்புறம் நம்ம வந்து மில்க் மேடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.